அனுபவங்கள பகிர்ந்து கொள்ளுங்க. அவையோர் அனைவருக்கும் எங்கள் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தையே மாற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக பல இருந்தாலும் அதில் முக்கியமானதும் முதன்மையானதும் கல்வியை தரக்கூடிய பள்ளியே. அத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்து எங்களை உருவாக்கிய பெருமை நாங்கள் படித்த பள்ளியே சாரும் என்றால் அது மிகையல்ல. என்னடா இவன் எடுத்த உடனே ஸ்கூலை பற்றி பெருமையாக பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் படித்த பள்ளியில் மழலையர் வகுப்பிலிருந்தே இயற்கையை நேசிப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது போன்ற அறிவுரைகளை கேட்டு வளர்ந்தோம். மேலும் எங்கள் பள்ளியில் காலாண்டு அரையாண்டு விடுமுறை நாட்களில் செடி வளர்த்தல், இயற்கை உரம் தயாரித்தல், விதைகள் சேகரித்தல் போன்ற செயல்திட்ட பாடங்களை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு நாள் ஈகோ ஃபுட் ஷேரிங்கிற நாள் நடக்கும். அந்த நாளில் நாங்களும் எங்கள் ஆசிரியர்களும் இயற்கை உணவு தயாரித்து கொண்டு வருவோம். அதை நாங்களும் எங்கள் ஆசிரியர்களும் பகிர்ந்து உண்ணுவோம். அந்த நாட்களை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. இனிமேல் அந்த நாட்கள் கிடைக்காதான்னு இயங்குகிறேன். மேலும் எங்கள் பள்ளியில் இயற்கை சம்பந்தமான கோலப் போட்டி, குக்கிங் வித்தவுட் ஃபயர், ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் போன்ற பல போட்டிகள் நடக்கும். இப்படி நான் விவசாயி ஆவதற்கான விதை என்னுடைய பள்ளி பருவத்திலேயே விதைக்கப்பட்டு விட்டது. இந்த நாள் என்னுடைய வாழ்நாளில் ஒரு பொன்னான நாளாகும். இந்த பொன்னான நேரத்தில் இந்த விருதை என் பள்ளிக்கு சமர்ப்பிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். எங்களை தேர்ந்தெடுத்து ஊக்கப்படுத்திய உழவன் ஃபவுண்டேஷனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பேச்சு எங்க எல்லோருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கு. என்ன கௌஷல், நம்முடைய ஸ்கூல் லைஃப் நினைவுக்கு வருதா? ஆமா, ஸ்கூல் லைஃபை யாரால தான் மறக்க முடியும்? இந்த சிறு வயதிலேயே இவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை உருவாக்கிய இந்த பள்ளியை நினைத்து நாங்களும் ரொம்ப பெருமைப்படுகின்றோம். உழவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்கேத்த பயன் கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் மத்தவங்களோட பசிய போக்குறதுக்காகவே உழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட உழவர்களுக்காக இந்த நடனத்தை சமர்ப்பிக்கிறோம். மழை பெஞ்சு மனசு மட்டும் நிறையல. அப்புறம் கதிர் வளைஞ்சு காத்து கிடக்கு, கருக்கு அறுக்க வந்துங்க போய். மணி மணியா வளைஞ்சிருக்கு மவராசா, அதுக்கு வளர்த்த சொல்லு யுவராசா. மருதையோ நிறைய வச்ச வருணனுக்கு
இத்துடன் 2023 ஆண்டுக்கான உழவன் விருது வழங்கும் விழா முடிவடைகிறது. இனி வரும் 2024 ஆண்டிற்கான உழவன் விருது வழங்கும் விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். உழைக்கும் எண்ணமோ உயர்வு தரும், உழவன் எண்ணம் நமக்கு உணவு தரும். விவசாயம் காப்போம், மானுடம் வளர்ப்போம். எம் பள்ளியின் வளர்ச்சி கடவுளின் கொடை என்று எம்மை வாழ்த்திய நம் வியாகுல அன்னை சபையை சார்ந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எமது நன்றிகள். உமது வாழ்த்து எமக்கு தெம்பளிக்கின்றன. நன்றி. 50ஆம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் நம் பள்ளிக்கு, செயின்ட் ஜேம்ஸ் அகாடமி பள்ளி நிறுவனத்திற்கு வாழ்த்தனுப்பிய உமக்கு எம் நன்றிகள். நமக்கு பொன்விழா வாழ்த்து செய்தி அனுப்பிய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் எமது நன்றிகள். Greetings to the people of this show, We the People. We'll find answers for everything and find solution for everything. Every week we used to come up with problems from the people side and find solution for everything. Today in our show we have student Ganesh here. Yes Ganesh, what here? I came to know that this show will find solution for everything. So I came here for my justification. Okay Ganesh, can you explain? As a student in this age, my life has been totally ruined. For my mind to run around, with my ear up to the ground, I'm searching to behold the stories that I told. When my back is to the world, that was smiling when I turned. Why my life has been ruined like this? What? Your life has been ruined? Okay, let's see. We have representatives here from parent side, businessman, scientist, corporate personnel. You can ask them directly. Mom, you had told me earlier that when you are in my age, you studied and also enjoyed your life and come up with good memories. Then why my life is so empty now? What? What are you saying, Ganesh? We have drained all of our energy to keep you happy. Till now, we have never said no to anything you have asked. We gave you whatever you like. Then, are you telling that your life has been ruined when we have filled it with everything? Then, you have made a mistake. You have given everything to him, what he has asked, but failed to give real happiness. How could you say that? These business people are only displaying the eye-catching, attractive advertisements and products to mesmerize our kids. Well said, ma'am. Of course, we are displaying eye-catching products. It's a duty to show like it. We have to sell all the goods which have been sent to us for distribution. They are the people who made it for their profit and make us to sell it. It's none of my business to be questioned like this. Oh my God, our show is on fire now. We shall find answer for everything after the short commercial break. Hello, viewer. Welcome to the Electrobots experience. We are attempting to push the boundaries of digital sound and mechanical movement further than ever before. Please hold still for an initial brain scan.
Thank you. We may now begin the simulation. More powerful than Two-Faced Cunt. Open me up and see. Ooh, this should be hitting different. Who's new? Liar, liar. Instructions are to prepare for an attack. This is a public service announcement. Worries and questions from the audience side, but we didn't hear anything from the corporate personnel. Oh, come on, are we all on make profit out of it? What about you, your profit and your commission? People, you say, if you stop everything, what will you consume? What will you do for your day-to-day life? It's your responsibility to manufacture the products which will satisfy your taste and preference. Scientists all keep on finding new invention, and people needed it, so we are giving them. And I don't care about people's stress and everything. My part is distribution, and my ultimate goal is just profit, not sympathy. Excuse me, we are born for creating and inventing new innovations. Without our making, your world would not be advanced technologies and set your people free. Without our inventions, your life would not be fulfilled. You people were justifying your position only and trying to safeguard yourself. Now, what are you going to answer them? See, Ganesh, they have explained their situation. What's your words about this? Now only, I am coming to realize the activities of our school. They wouldn't allow us to bring junk food for interval and lunch. Even during birthdays, we has to give natural candies like peanut candy. And they conduct more science exhibition. And that we have to make art from waste and ecological basis things and extracurricular activities for occupied our minds with productive purposes. And they taught us how selfish the outside society is because our lives are influenced by technology in both positive and harmful ways. Technology has a critical role in enhancing human relationship. It has influenced all demographic factors of human life. Now, let's watch how the technology has affects the life of student Ganesh. Ganesh as a newborn baby. In this stage, a baby needs care and protection from the mother. But nowadays, technology keeps the distance from the baby and mother.